குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுட்ருக்க என்னுடைய அபூர்வ குழந்தைகள், அது மட்டுமில்லை என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழணும்னா இந்த நல்ல நாளில் அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேசப்போது ஒரு அற்புத நாள், அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஒரு அற்புத நாள். இதில் ரெண்டு நாள் கலந்துருக்கு, அதாவது 7/2/2022 8/2/2022 ரெண்டு நாளும் கலந்த நாளை நான் இப்போ பேச போகிறேன். இப்போ 7ஆம் தேதி என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி திதி வந்தால் விசேஷம், அதை நம்ம கொண்டாடி இருக்கின்றோம். அதே போல் தை மாதத்தில் வளர்ப்புறையில் வரும் சப்தமி திதியை ரதசப்தமின்னு சொல்கிறோம். தை மாதத்தில் வளர்ப்புறையில் வரும் சப்தமி திதிக்கு ரதசப்தமின்னு சொல்கிறோம். அதாவது தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம், அதாவது தெற்கு இருந்து தெற்கு நோக்கி போனவர் இப்போ வடக்கு நோக்கி சூரியன் அப்படியே மூவ் பண்ணுறாரு. அப்படி ஒரு அப்படி டேர்ன் எடுத்து, இல்லை 7 குதிரையோடு 7 வண்ணங்களோடு வடக்கு நோக்கி சூரியன் நகர்றாரு. அந்த நாள் என்றைக்கு அந்த வடக்கு போகிற நாள், இவந்தோ தை மாதம்தான் வருது உத்தராயணம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நாளில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ரதசப்தமி அன்னைக்கு 7/2/2022 அன்னைக்கு தான் தை மாதம் 25ஆம் நாள் திங்கக்கிழமை, அன்னைக்கு வர்ற திங்கக்கிழமைக்கு, புரிஞ்சா? அதாவது இதை நீங்கள் கேட்ட மறுநாள் நாளையந்து அப்படின்னு அர்த்தம். அதிகாலை 4:41 வந்துருச்சு கண்ணுங்களா, வந்து மறுநாள் 6:18 வரைக்கும் இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணணும், இதில் என்ன விசேஷம், அதை பற்றியான இப்போ பேச போகிறேன். பொறுமையாக கவனிக்கணும், புரிஞ்சுதா? ஃபுல்லாக கேட்கணும், புரிஞ்சுதா? நல்ல விஷயங்கள் கேட்டாலே பெரிய விஷயம். அன்றைய தானே அஸ்வினி நட்சத்திரம் வருது, அதுக்கப்புறம் 12 நட்சத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை பற்றி நமக்கு இப்போ அவர் அக்கறையே கிடையாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தொடக்க மாதமானது இவந்தோ தை மாதம்னு சொன்னாலும் இந்த சப்தமி திதியில் தான் அது ரதசப்தமின்னு சொல்லி ஆரம்பிக்குது, இல்லை? அன்றைய தினத்தில் சூரியன் பயணிக்கும் தேர அப்படி திருப்பிது, அப்படி வடக்கு நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டேன்னா, சரி. ரிஷி காஷ்யப்பன் மனைவி அதித்தின்னு இருந்தாங்க. ரிஷி காசியப்பர், அவர் மனைவி பேர் அதித்தி. அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணி. ஒரு நாள் வந்து மத்தியானம் த கணவருக்கு காசியப்பருக்கு சாப்பாடு போடுறாரு. அந்த சமயம் யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. தட்டினவுடனே இந்த அம்மா அதித்தி வந்து கதவை திறந்தாங்க. திறந்து பார்த்தா ஒரு பிராமணர் எனக்கு பசிக்குது, உணவு கொடுன்னு கேட்டார். கேட்டவுடனே இந்த வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன பண்ணால், அவர் கணவருக்கு பாதி சாப்பாடு போட்டிருந்தால அது முடிச்சுட்டு அதித்தி வந்து அந்த பிராமணருக்கு கொடுக்குறாப்புல, இல்லை? அப்படி கொடுத்தோன்னே அவர் கோவம் வந்துரு, எவ்வளோ நீ என்னை உதாசீனப்படுத்திட்ட, நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னா, இல்லை என் கணவருக்கு நான் இப்படி சாப்பாடு பரிமாறிட்டிருந்தேன், அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறா. அப்போ உன் வயிற்றில் வளர்ந்த குழந்தை வந்து இறந்தே பிறக்கும்னு சாபம் போட்டுறாரு புண்ணியமாக, புரிஞ்சுதா? சாபம் போட்டோடனே அவருக்கு என்ன பண்ணே தெரில, ஐயோ நமக்கு என்ன தப்பு செஞ்சோன்னு தெரியலையே, இப்படி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி சாபம் போட்டாரே, என்ன பண்ணுறதுன்னு காசியப்பட்டவன் சொல்கிறா. தன் கணவர் சொன்னோடனே அவர், நீ ஏன் இந்த பிராமண பேச்சை கண்டு இப்படின்னா கண்டுக்காது, அதெல்லாம் பயமே கிடையாது, அமிர்த உலகத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு வாழ்த்தினார். அப்படின்னா யார் அது, ஒளிப்பிரகாசமான சூரியனே உனக்கு மகனாக பிறக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ரிஷி காசியப்பர் ஒரு மனைவி அதித்திக்கு சூரியனே குழந்தையாக பிறக்கிறா அப்படியா? நான் ஆக்சுவலி வந்து இந்த உலகத்திலே வந்து ஜோதி வடிவத்தில் ரொம்ப பிரமாணமாக யார் இருப்பா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லை, இல்லையா? யார், சிவன். அந்த ஈஸ்வரன் தான் பயங்கரமான ஒளி விடுதல. அதுக்கு அப்புறம் தனக்கு தான் ஒரு ஒளியான ஒன்று இருக்கணும்னு சொல்லித்தான் பகவான் என்ன பண்ணார், இந்த சூரியனை படைச்சார். திடீர்னு பார்த்தா சூரியன் மங்க ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த காலத்தில் அடைஞ்சிருக்கும் முளக்கு, அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தப்போ ஏதோ பிரச்சனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்தவுடனே இந்த தேவர்கள்லாம் உடனே பயமுத்தாங்க. உடனே வந்து பிரம்மாட்ட போய் கேட்டாங்க, என்ன பண்ணலான்ட்டு, இருங்க நம்ம வந்து இது எப்படி என்ன செய்யலாம்னு யோசிப்போம்னு சொல்லிட்டு விஸ்வகர்மான அவங்க இதில் உண்டு, சாணப்படுக்கு இயந்திரத்தை கொண்டு போய், ஏன்னா கோள்கள் தானே இல்லையா, ஒரு கோல் வந்து பவர் இல்லாமல் போகுது, அப்போ அது சாணம் பிடிச்சிருவோம் அப்படின்னு பிடிச்சாங்களாம். உண்மையிலே அந்த சூரியன் கொஞ்சம் பழையபடி ஒளி வந்துருச்சான். அந்த சூரியனை அந்த இதில் வந்து கடைகிறாங்கல்ல, அந்த கடை விஸ்வகர்மா சாண பிடிக்கிறாருல, சாண பிடிச்சனால தான் ரதசப்தமிங்கிறது ஒரு கதை, புரிஞ்சிச்சா? மகாவிஷ்ணு ஒரு சக்கரம் கொண்ட 7 குதிரைகள் போட்டிய ரதத்தை சூரியனுக்கு கொடுத்தாராம். ஸோ 7 குதிரைகளும் வானவில் நடத்தில் விப்ஜான்னு சொல்லுவோம்ல, வயலட் இண்டிகோ சொல்கிறோம் இல்லையா, அந்த எல்லா கலரும் நம்ம சக்கரம் போல், நம்ம சக்கரத்தை குறிக்கிறது தான் அது. வடக்கு நோக்கி நம்ம ஆள் போயிட்டுருக்கார் சூரியன் போகிறாரா, அப்போ இருள் கூட்டி மழை பெய்த மாரிக்காலம் முடிஞ்சிச்சுன்னா சூடு வந்துடும். எங்களுக்குலாம் இப்போ கரெக்டாக சூடு வந்துருச்சு கண்ணுங்களா, இத்தனை நாள் சூடு இல்லை பெங்களூரில்,
இந்தியிலேருந்து பார்த்திங்கன்னா சும்மா போட்டு வாங்குறாரு சூரியன். பிப்ரவரியிலேயே இங்கே ஆரம்பிக்கிறாப்புல சூரியன், புரிஞ்சுதா? நல்லா சூடு. அதுக்கப்புறம் வெள்ளருக்கு இருக்கு இல்லையா, அது சூரிய ஒளியிலேருந்து தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மைப்பட்டது. நல்லா யோசிக்கணும். வெள்ளருக்கு உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும், அது வந்து சூரியன் இருக்கிற அந்த ஒளியில் இருக்கிற தண்ணியவே எடுத்துக்குமா, எடுத்து அது பெரிய பவராகிருமா. அது வந்து என்னென்னா, ஏழாவது நாளான சப்தமி திதியில் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் போன்ற சூரியனுக்கு உரிய எதுன்னா அது வெள்ளருக்கு அப்படிங்காங்க. அவ்வளோ அதில் இருக்குமா, அதில் ஏழு வித நரம்பு போயிருக்குமா அந்த வெள்ளருக்கில். ஒவ்வொரு நாளும் சூரிய பகவான் வெள்ளருக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு வருவார்னா பார்த்துக்கோங்க. அப்போனா இது சூரியனார் கோயிலில் வெள்ளருக்கு முக்கிய விதம் பெறது தான், அங்கே இருக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், நீங்களும் வச்சுக்கோங்க. கட்டாயமாக வெள்ளருக்கு விநாயகர் நமக்கு வேணும், இது எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரெட்டை விநாயகரை வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணும், ரதசப்தமி என்று காலையில் குளிக்கிறப்ப சூரியனுக்கு பிடிச்ச எருக்க நிலை வெள்ளருக்கு தானே சொல்கிறோம், அப்போ அந்த எருக்க நிலையை எடுத்து ஏழு அல்லது ஒன்பது இல்லை ஏழைத்தான் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஏற்கனவே ஏழை எடுத்து தலையில் ஒன்று, கண்ணில் ரெண்டு, தோல்பட்டையில் ரெண்டு இல்லையா, அதுக்கப்புறம் கால்களில் ரெண்டு வச்சு எப்போ குளிக்கணும், நம்ம நினச்ச நேரம் எந்திரிச்சு குளிக்கக்கூடாது. ஆறுலேருந்து ஏழரைக்குள்ளே குளிச்சிடணும், ஆறுலேருந்து ஏழரைக்குள்ளே குளிச்சிடணும், மறந்துடக்கூடாது. என்னைக்கு ஏழாந்தேதி எல்லாரும் ஆறு மணிக்கு முன்னாலே எழுந்திரிச்சு ஆறு மணிக்குள்ளே குளிக்கிறீங்க, வெள்ளருக்கிலே முன்னாலே வாங்கி வச்சுக்கோங்கோ, நல்லது. அதனால் என்ன பலன்கிறத அப்புறம் சொல்கிறேன். சரி, அப்போ ஆண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன கொஞ்சோண்டு நீங்கள் என்ன வச்சுக்கணும், விபூதியை வச்சுக்கலாம். கொஞ்சம் பெண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்சத்தோல். அப்படி இல்லாமல் தாய் தகப்பன் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கணும், ரெண்டு அச்சதையும் வச்சுக்கணும். அச்சதைனா மனமுரியாத அரிசின்னு அர்த்தம், அதை கொஞ்சம் மஞ்சளை தழுவிக்கிறது, அவ்வளோதான் அச்சதை. அதோடு என்ன பண்ணணும், எள்ளி வச்சுக்கணும். நான் சில வருடங்களுக்கு முன்னால் நவபிருந்தாவனம் போயிருந்தேன், அங்கே ஒரு ஆறு போச்சு, அவங்க ஒரு ஐயரை கூப்பிட்டு பீஷ்மருக்கு அன்னைக்கு வந்து அவருக்கு திதி கொடுத்தேன். பீஷ்மருக்கு வந்து அவர் ஆச்சரியப்பட்டார், இப்படி கூட ஒரு அம்மா இருக்குது அப்படின்னு. பர்சனாக அவரை கூப்பிட்டு நான் பணம் பே பண்ணி அவருக்கு வந்து பீஷ்மர் கொடுத்துட்டு இதே மாதிரி எருக்கலையை வச்சு அந்த ஆற்றுல குளித்தேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது, அது பகவான் கொடுத்த ஒரு இது நினச்சேன். அப்புறம் எங்கே போனாலும் அந்த திதி மாதிரி வந்துச்சு அப்படின்னா பஞ்சபாண்டவர்களும் நான் கொடுத்துருக்கேன், அந்த கோயிலில் அந்த சமயத்தில் இருந்தேன், அந்த மாதிரி இருக்கப்பே நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நம்ம என்ன கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது, நம்ம அதை செய்யணும்னு சொல்கிறாங்க, ஏதோ பெரியவங்க சொல்லியிருக்காங்களே நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் இதை கட்டாயம் செய்யுங்க கண்ணுங்களா. இது ரொம்ப ரொம்ப பலன்கள் இருக்குது. ஒரு வெள்ளருக்கு இலை உங்களை எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா, இருக்கிற இலை எங்கே பார்த்தாலும் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் செஞ்சு தான் பாருங்களேன் இல்லை. அப்போ தலைமையில் சரி கை காலெல்லாம் வைக்க முடியலைங்க அப்படின்னா மொத்தமாக தலைமையில வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிற இலை எப்படினாலும் பவர், அதுவும் சூரியனுடைய பவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணணும், துளசி செடிக்கு முன்னாலே கோலம் போடலாம், வாசல்லையும் நல்லா வந்து தேர் மாதிரி கோலம்லாம் போடுறவங்க போட்டுக்கோங்க. செம்பருத்தி செவ்வரளி பூக்கால் நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள். பொங்கல் வைக்கணும், வடை வைக்கலாம், முடிஞ்சவங்க நடவடிக்கை கற்கண்டு வைங்க, தப்பு கிடையாது. என்ன ஒரு கோதுமையை கரைச்சி வெள்ளத்ததில் போட்டு தோசை விட மாட்டிங்களா, அதை கூட வைக்கலாம். கோதுமை வந்து சூரியனுக்குரியது இல்லையா, கோதுமையை வைத்து வழிபடலாம் அன்னைக்கு கணபதி பூஜைக்கு, புரியுனா? அப்புறம் சூரியனை நீங்களாக 11 முறை அப்படி ஒரு 8 மாதிரி போட்டு 11 முறை சுற்றிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இதுதான் அந்த பூஜை, சரியா? அப்புறம் முக்கியமானது, கார்னீலியன் விளக்கு வச்சுருக்கவங்க கட்டாயமாக ஏற்றுங்க, சூப்பர் பவர் கார்னீலியன் விளக்கு. அப்புறம் அதே போல் ஆரஞ்சில் மெழுகுவத்தி வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தா நாங்கள் பிஸ்னஸில் கொடுக்குறாங்க இல்லையா, ஆரஞ்சு திரி போடுங்க. அப்புறம் என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்கோ எல்லா கிறிஸ்டல்ஸையும் கொண்டு சூரியனில் வைங்க அன்னைக்கு, கட்டாயமாக 6 to 7 எல்லா கிறிஸ்டல்ஸும் சூரியனில் வச்சிடுங்க, சூப்பர் பவர். இல்லாட்டா அந்த ஜன்னல்லாம் திறந்து விடுங்க, அங்கே வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி பண்ணிடுங்க, அது கூட போதும், புரிஞ்சுதுங்களா? இதை பண்ணிட்டீங்க. இந்த கணவனை இறந்தவங்க இல்லையா, கட்டாயமாக இதை விட்டுற வேண்டாம், செஞ்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப எப்போ நீங்கள் பீஷ்மருக்கு கொடுக்குறது அந்த இதை கொடுக்குறீங்களோ அப்போ எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ரதசப்தமி அன்னைக்கு மறுநாள் வந்து பீஷ்மருக்கு வந்துடும், புரிஞ்சுதா? அன்னைக்கு மறுநாள் அப்போ அவருக்கும் கொடுத்த மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா? அது மறுநாள் நீங்கள் கொடுக்குறத நாங்கள் முதலே நான் கொடுத்துருவேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுநாளும் இதே மாதிரி பண்ணலாம். அது வந்து என்ன சொல்கிறோம்னா பீஷ்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதுதான், அதாவது பீஷ்மாஷ்டமி 8ஆம் தேதி வருது. நான் என்ன சொல்கிறேன்னா 8ஆம் தேதியும் நீங்கள் இந்த மாதிரி குளிக்கலாம், 7ஆம் தேதி ரதசப்தமி அன்னைக்கும் குளிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய முக்கியமான காரணம் இருக்குது கண்ணுங்களா, என்னென்னா பீஷ்மருக்கு வந்து நான் நினச்சப்பதான் சாகணும் அப்படின்னு கேட்டிருப்பார், அவங்க அப்பா கிட்டே வரோம், அவரும் சரியும் கொடுத்துருப்பார்.
ஆனால் உத்திராயணத்தில் நான் சாகணும் அப்படின்ட்டுப்பார். அதாவது தை மாதத்துக்கு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் உயிரே போகாது, கஷ்டமாக இருக்கும். அம்ப படிக்கவே இருந்துகிட்ருப்பார். எப்போ நமக்கு உயிர் போகணும்னு வருத்தத்தில் இருக்காரப்ப. அப்போ வந்து அங்கே வியாச பகவான் வர்றார். வியாசர் வந்தோடனே, நான் என்ன பாவம் செஞ்சேயே எனக்கு இன்னும் இந்த வந்து என்னுடைய உயிர் உடல் விட்டு போக மாட்டேங்குது, நான் நினைக்கிறேன் போக மாட்டேங்குதே அப்படிம்பாரு. ஆமாம், பாவம் செஞ்சதுக்கு அது பட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன பாவங்கள்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்காரு. அப்போ சொல்கிற திரௌபதியுடைய துணியை மானபங்கம் பண்ணுறப்ப உன் கண் பார்த்துச்சு, நீ வாயை திறந்து பேசலை, உன் கைகள் சும்மாதான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லை வாய் திறந்து பேச அநீதியை நீ வந்து எதுக்கலை இல்லை, அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்த, அதனால் உன் கண்களும் சரி, உன் வாயும் சரி, உன் கைகளும் சரி, உன் மெய் உரலால் கூட நீ அதுக்கு அந்த தீமையை நீ எதுக்கலை. அப்போ ஒருத்தன் தப்பு செஞ்சால் மட்டுமே தவறு கிடையாது மக்களே, அதை செஞ்சவனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தவறு, அதை ஒத்துக்கிட்டாலும் தப்பு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் தவறு செஞ்சாலும் அதையும் நம்ம பார்த்து அதை, ஆமாம் ஆமாம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிங்கங்க, அவங்கள புகழ்றதுக்காக சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க நீங்களும், புரிஞ்சுதா? யார் தவறு செஞ்சாலும் அதை கண்டுக்கிறாமல் நம்ம இருந்தோம்னா அதுவும் தவறே, உங்களை சார்ந்தவர் தப்பு சேர்ப்பா, இது வேண்டாமே, இது பேச வேண்டாமே அப்படின்னு அன்பாக சொல்லிடுங்க, அது நமக்கு நிம்மதி, புரிஞ்சு நம்ம மாட்டிக்க மாட்டோம், புரிஞ்சுதா? அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு நாளுமே எள்ளுண்டை செஞ்சு தானம் பண்ணுங்கள். எள்ளுண்டை தானம் அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. கட்டாயமாக எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? இந்த பாவத்தை பீஷ்மருக்கே பாவம்னா அது பாவம் பாவம் தானே, எனக்கு பீஷ்மர் மேலே கொஞ்சம் கோபம் உண்டு, அது மாதிரி இல்லை, என்ன தாத்தாக்கா அது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நான் நினைப்பேன், புரிஞ்சுதா? ஆனாலும் அவருக்கு செய்வேன், ஐ லவ் ஹிம், பீஷ்மர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராசர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ பாவத்தை நான் என்ன செய்வேன், நான் எப்படி சரியாகும் அப்படின்னா, பிரச்சனையே படாது, கொஞ்சம் இரு அப்படி போய் அவர் தான் எருக்கு இலையை எடுத்து வர்றாரு. எருக்கு இலையை எடுத்துகிட்டு வந்து அவர் தலை, அதுக்கப்புறம் ரெண்டு கண், தோள்பட்டை, ரெண்டு முட்டியில், அப்புறம் கீழே காலில், எல்லா இடத்துலையும் வைக்கிறார், ஏழு இடத்துல வைக்கிறார். வச்ச உடனே தான் அவருக்கு அப்படியே ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் உயிரை விடுறார் அந்த அஷ்டமி அன்னைக்கு, புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து என்றைக்கு ஆரம்பிக்குது, ரத சப்தமியில் ஆரம்பித்து அஷ்டமியில் வந்து பீஷ்மருக்கு வந்து இது மோட்சம் கிடைக்குது, புரிஞ்சுச்சாச்சுங்களா? அதனால தான் இது நான் ரெண்டு நாள் நான் செய்வேன், நீங்கள் ஏதோ ஒரு நாளாவது செஞ்சு காட்டுங்க, எட்டாந்தேதி அப்படி குளிச்சுக்கோங்க. எவர் ஒருவர் வந்து தான் செய்து மகாபாவம்னு நினச்சாங்களோ அப்போ வளர்ந்துறாங்களோ அப்போவே அந்த பாவம் போயிருங்கண்ணுங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாவமே செய்யாமல் யாருமே வாடுறது கிடையாது. ஏன்னா திரௌபதியை அந்த மாதிரி அவர் பார்த்து தவறு தானே இல்லையா, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி இல்லாமல் நம்ம காலத்தில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் யாராவது நல்லது செய்யாமல் ஐயா அப்படி சொல்லுங்கள், இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி பாருங்கள், இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவியாக செய்யுங்க, புரிஞ்சுதாங்கண்ணுங்களா? அப்புறம் எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்ததுங்கிற மறந்துடாதீங்க, அதுக்கு பேர் வந்து அர்க்கபத்திரம்னு பேர், அர்க்கம்னா சூரியன்னு அர்த்தம், அதனால தான் அந்த எருக்கம் இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது சூரியன்ட்டிருந்து வாட்டர் எடுத்து வளருது, அப்போ எவ்வளோ பெரிய பவர் கொண்டது பார்த்தீங்களா, அவ்வளோ பவர் அதில் இருக்குது. அதை என்ன செய்வீங்களோ அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் குளிச்சு தான் பாருங்களேன், அம்மா தான் சொல்லி கொடுக்குறேன், குளிங்க, இல்லை தை மாத அஷ்டமி திதியில் பிறந்தது, சப்தமிக்கு மறுநாள் அஷ்டமி, பிறந்துடக்கூடாது. இந்த ரெண்டு நாளும் நல்ல நாட்களே இல்லை, பீஷ்மாஷ்டமியை உற்றாதீங்க, பீஷ்மாஷ்டமி ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுங்களா. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவர் செய்கிறது உங்களுடைய ஏழு தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்குறதா அர்த்தமா, ஏன்னா அவர் பிரம்மச்சாரி இல்லையா, அதனால் ஒழுக்கம் தவறாதவர், சரியான துறவி. ஏன்னா அவருக்கு செய்கிற பித்திருக்கடன் யாருமே இல்லைன்னு பேர் கவலைப்படுவார் அவர். ஏன்னா உனக்கு எதுக்கே பித்திருக்கடலை யார் செய்யணும், நீ சுத்த சன்னியாசி, நீ ரொம்ப நல்லவன், இந்த ஒரு காரியத்தினாலும் உனக்கு அந்த கெட்ட பெயர் வந்துருச்சு அவ்வளோதான். ஆனால் எந்த மனிதர்கள் எல்லாம் அன்னைக்கு அறிக்கையும் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அத்தனை பேரும் தன்னுடைய மூதாதையருக்கு மட்டும் இல்லை, உனக்கு கொடுக்கறது மட்டுமில்ல, தன்னுடைய எல்லா மூதாதையும் கொடுக்கறதா இருக்கட்டும்னு வியாசர் சொல்லிடுறாரு. அதனால தான் சொல்கிறேன், பொதுவாக ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இதெல்லாம் பற்றி உங்களுக்கு பேசியிருக்கேன். அப்போலாம் தர்ப்பணம் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பீஷ்மாஷ்டமி என்றைக்கு எட்டாந்தேதி, எட்டாந்தேதி அஷ்டமி வருது, அன்றைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போகிறோம், எல்லா தர்ப்பணமும் சொன்ன செஞ்சதாக அர்த்தமாக அதை பார்த்துக்கோங்க, புரிஞ்சா கண்ணுங்களா? அதனால் அன்னைக்கு எல்லாரும் தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க, புரிஞ்சா கண்ணுங்களா? இன்றைக்கி வந்து தர்ப்பணம் செஞ்சிச்சிங்கன்னா ஓராண்டு செஞ்ச பாவமும் சரியாக போயிருமா, இல்லை
ஒரு ஆண்டு மட்டும் இல்லை, இன்னொரு இதில் கொடுத்துருவாங்க, நூறாண்டு செய்த மூதாதைகள் செய்த பாவம்லாம் சரியாயிடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு எல்லாமும் இதில் வந்து அவ்வளோ ஒரு இந்த தற்பலத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த இலையை வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிறப்ப பீஷ்மாய நம இதமர்க்கியம், பீஷ்மாய நம இதமர்க்கியம், தலை ரெண்டு கண்ணு அப்புறம் ரெண்டு தோள்பட்டை ரெண்டு காலில் வச்சுருங்க, வச்சா ஏழாயிச்சா வச்சு எள்ளு வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் அரிசி வச்சுக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளோ இல்லை விபூதியோ வச்சுக்கிறீங்க ஆண் பெண்ணுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு பீஷ்மாய நம இதமர்க்கம் தலையில் தொடுங்க. அப்புறம் ரெண்டு ஷோல்டர் பீஷ்மாய நம இதமர்க்கம், அப்புறம் ரெண்டு வந்து தோலை தொட்டிங்க, ரெண்டு கண்ணை தொட்டுட்டிங்க, அப்புறம் ரெண்டு கால்களையும் தொட்டுக்கிறீங்க, தொட்டுட்டு பீஷ்மாய நம இதமர்க்கம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அந்த தர்ப்பணம் அவர் போய் சேரட்டுன்னு நினைங்க, பீஷ்மரை நினைங்க, நமது மூதாதையர்கள் நல்லா வாழ்ந்தவர் இல்லையா, வீரன், சுத்த 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 எப்படிப்பட்டவர், அருமையான ஒரு சன்னியாசி. அவருக்கு செய்கிறது நமது உலகத்துக்கே செய்ய நன்மை, உங்களுடைய பல 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 சந்ததியர்களும் நல்லா இருப்பாங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? இந்த மாதிரி பீஷ்மாய நம இதமர்க்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஏழு எருக்கு இலையை வச்சு குளிச்சுட்டு நீங்கள் தீட்சை வாங்கினா சூப்பரு. புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம பாவம்லாம் தீர்ந்து போயிடுதே, பாவம் கழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆச்சு, நம்ம பியூட்டிஃபுல் ஆறா, லவ்லி ஆறா நம்மகிட்ட இருக்கும், அந்த ஆறாவை நம்ம பவர் பண்ணிக்கலாம். புரிஞ்சா கண்ணுங்களா? அதுக்கு தான் அன்னைக்கு தீச்சேன். புரிஞ்சா? பட் இட் இஸ் ஆன் எயித், இட் ஃபால்ஸ் ஆன் எயித். புரிஞ்சிச்சா? 8/2/2022 முக்கியமான நாள், இந்த நாளை விடாதீர்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பாய்.